ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஃபோனை வேறு யாரும் நமக்கு தெரியாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பின் மற்றும் பாஸ்வேர்டெலாம் செட் பண்ணி வச்சுருப்போம் அதனால் நம்ம வெளியில் போகும்போது நம்ம மொபைல் தொலைஞ்சிட்டாலோ அல்லது யாராவது திருடிட்டாங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிற டேட்டாஸ் வந்து பத்திரமா இருக்கும் அப்படின்னு நினப்போம் ஏன்னால் நம்ம பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களோட பாஸ்வேர்டு வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் ஒரு நாளைக்கு நம்மளோட மொபைலில் பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணுவோம் அன்லாக் பண்ணுவோம் இதை வந்து நம்ம நிறைய டைம் பண்ணுவோம் மொபைல் ஸ்க்ரீன் கீழே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மின் ஆற்றல் கொடுத்துருப்பாங்க ஒரு நாளைக்கு நம்ம பல முறை இந்த மாதிரி பாஸ்வேர்டை போட்டு அன்லாக் பண்ணுறதுனால அந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தடையும் உருவாகும் நம்மளோட மொபைல் திருடம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தெர்மல் கேமரா அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இந்த தெர்மல் கேமரா மூலமாக நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனை ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அதில் வந்து எந்த கீஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதில் காமிச்சிடும் நம்ம என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம மொபைல் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஈஸியாக எடுத்துடலாம் இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா மொபைலோட ஒளியோட அளவு வந்து அதிகமாக வச்சுக்க சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு சஜஷனாக தான் சொல்கிறாங்க இதுக்கான சரியான சொல்யூஷன் வந்து இன்னும் கண்டுபிடிக்கல அதனால் உங்கள் மொபைலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது பத்திரமாக பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேறு யாரும் திருடாத அளவுக்கும் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி நிறையா டெக் நியூஸை பற்றி தெரிஞ்சிக்க ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்